தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக விளங்கும் பல்வேறு நடிகர்களோட திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சு மிரட்டியவர் தான் நடிகர் பசுபதி அவர்கள். இவ்வாறு இவர் திரைப்படத்தில் தன்னோட வில்லத்தனமான நடிப்பை வெளிக்காட்டியதன் மூலமாக எளிதில் வந்து ரசிகர்களோட மனதில் இடம் பிடித்து விட்டார். ரீசண்டாக சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு அதில் ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்த எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இவரோட முழு பெயர் பசுபதி மாசிலாமணி. இவருக்கு தற்போது 53 வயதாகுது. இவர் 1967 ஆண்டு செப்டம்பர் 5 தேதி பிறந்திருக்காரு. சென்னையில் பிறந்த இவர் 1999 ஆண்டிலிருந்து தமிழ் திரையுலகில் வந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் நடிகர் பசுபதி நடிக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திலையுமே தன்னோட வித்தியாசமான நடிப்பை வெளிக்காட்டுவது மட்டும் இல்லாமல் தன்னோட கொடூரமான பார்வை மற்றும் சத்தமான பேச்சு ஆகியவற்றை வைத்து திரையுலகில் வந்து மிரட்டிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் நடித்த கதாபாத்திரமான பட்டாசு பாலு, கஜபதி நாராயணன் போன்ற கதாபாத்திரங்களை இன்றும் ரசிகர்களால் மறக்கவே முடியாது. வில்லத்தனமான கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிச்சுட்டு வந்த பசுபதி தற்போது துணை கதாபாத்திரத்திலையும் காமெடி கதாபாத்திரத்திலையும் தலைகாட்டி வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் கூட காமெடி கதாபாத்திரத்தில் பசுபதி நடிச்சிருக்காரு. இவ்வாறு பிரபலமான நடிகர் பசுபதி அவர்கள் சூர்யா அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்திற்கு பிறகு ஒரு மகளுக்கு தந்தையான நமது பசுபதி அவர்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டும் வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் தன்னோட மகளோட ஊர் சுற்றும் புகைப்படம் ஒன்றை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த புகைப்படமானது வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு.